ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மணி. வாய்க்குள் உண்டாகும் சிறு சிறு புண்கள் சாப்பிடும் போதும் பேசும் போதும் அதிக வலியை ஏற்படுத்தும். இது கன்னம், நாக்கு, உதடு, ஈறுகள் என வாயின் உட்புறத்தில் எங்கு வேண்டுமானாலும் வரலாம். 7 முதல் 10 நாட்கள் வரை நீடிக்கும் வாய்ப்புண் ஏற்பட பல காரணங்கள் உள்ளன. சாப்பிடும்போதோ பேசும்போதோ நம்மை அறியாமல் வாயின் உட்புறத்தில் கடித்து கொள்ளுதல், பல் தேய்க்கும் போது ஏற்படும் உராய்வு, வைட்டமின் பற்றாக்குறை, உடலில் ஏற்படும் பிரச்சனைகள், தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற காரணங்களால் வாய்ப்புண் ஏற்படலாம். இதை வீட்டு வைத்தியத்திலேயே குணப்படுத்த முடியும். தேனில் இருக்கும் மருத்துவ குணம் புண்களை விரைந்து ஆற்றும். பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளை எதிர்க்கும். தேனுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை கலந்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் விரைவில் குணமாகும். துளசி. துளசியில் ஏராளமான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன. இது புண்களை திறம்பட ஆற்றும். துளசி இலைகளை மென்று மிதமான சூடுள்ள தண்ணீரில் தினமும் 2 முறை வாயை கொப்பளித்தால் வாய்ப்புண்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். கற்றாழை சாறு. வாய்ப்புண்ணின் எரிச்சலை குறைத்து அதை குணமாக்கும் தன்மை கற்றாழைக்கு உண்டு. கற்றாழை சாறு வாயின் ஓரங்களில் ஏற்படும் வலியை குறைக்கும், புண்ணை விரைந்து ஆற்றும். கற்றாழை சாற்றை வாயில் ஊற்றி புண்ணில் படுமாறு சிறிது நேரம் வைத்திருந்து பிறகு விழுங்க வேண்டும். வெந்தயம். வெந்தய இலைகளை அப்படியே மென்று விழுங்கி சிறிது தண்ணீர் குடித்தால் வாய்ப்புண் குணமாகும். வெந்தய இலைகளை வேக வைத்த நீரில் வாய் குப்பளிக்கும் போது புண் வேகமாக குணமாகும். அகத்தி இலையையும் இதே போல் கொதிக்க வைத்து அந்த நீரில் வாய் குப்பளித்தால் புண் குணமாகும். தேங்காய் எண்ணெய் மற்றும் தேங்காய்பால். தேங்காய் எண்ணெயில் உள்ள மூலக்கூறுகள் பூஞ்சை மற்றும் வைரஸை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. பாதிக்கப்பட்ட பகுதியில் தினமும் பலமுறை தேங்காய் எண்ணெய் தடவி வரும்போது புண் விரைவில் ஆறும். அதேபோல் தேங்காய்பாலும் புண்ணை விரைவில் ஆற்றும். தேங்காய்பாலில் தினமும் 3 முதல் 4 முறை வாய் கொப்பளித்து வரலாம். வாய்ப்புண் இருக்கும் போது சூடான காஃபி, டீ, புகையிலை, மது, புளிப்பு உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.